ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஏவுகணையின் வரலாறு. துப்பாக்கியிலேருந்து தோட்டா எப்படி சுழன்று கொண்டே வெளியில் போகிறதோ அதே மாதிரி நம்ம ஏவுகணையை செலுத்தலாம் அப்படின்னு ஒரு கொள்கையை உலகத்துக்கு முதன் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா வில்லியம். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அது மாதிரியே ஒரு ஏவுகணையை வடிவமைக்கிறார். அந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக போய் இலக்க தாக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா ரொம்ப குறுகிய தூரத்துக்கு தான் அதால் போக முடியுமே தவிர நீண்ட தூரத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஏவுகணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து 6 டன் எடையுள்ள ஒரு ஏவுகணையை உருவாக்குறாங்க. அதுவும் துப்பாக்கியினுடைய தோட்டாவை போல் முனை மழுங்கி இருக்கிற மாதிரியே அது இருக்கும். இது 1.8 மீட்டருக்கு தான் அதால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் 6 மீட்டர் விட்டத்துக்கு ஆரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதால் ஒரு பாதிப்பையோ அதிர்வையோ ஏற்படுத்த முடியும். இந்த ஏவுகணையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸில் அமெரிக்காவிலலாம் இது ஆராய்ச்சி பண்ணி பிரிட்டிஷ்காரங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அமெரிக்காவினுடைய போர்படையில் இந்த ஏவுகணையை சேர்த்துடுறாங்க. ஏல் ஏவுகணைன்னு அதுக்கு பேர். அமெரிக்காவினுடைய போர்படையில் ஒரு ஏவுகணை படை அப்படின்னு ஒன்று உற்பத்தி ஆகுது, உருவாகுது. அமெரிக்கா அந்த போரில் வெற்றி பெறுகிறது. போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அடுத்து போர் செய்ய வேண்டிய சூழலே இல்லை அமெரிக்காவுக்கு. அதனால் ஏவுகணையை பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த ஏவுகணையை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ போர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த தேம்ஸ் நதிக்கரையினுடைய மேலே இந்த ஏவுகணைகளை ராக்கெட் மாதிரி அவங்க அனுப்பிச்சி வெடிக்க வச்சு கொண்டாட்டமாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் ISRO அப்படின்னு ஒன்றை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போய் பார்க்குறாரு, லண்டனில் போய் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அங்கே நாசாவில் போய் பார்க்குறாரு. அவர் அங்கெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்படுது. ஏன்னா அங்கே அவங்களுடைய நுழைவாயில் வாசலில் ஒரு சில படங்கள் வச்சுருக்காங்க. அதில் யாருடைய படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திப்பு சுல்தானுடைய படம் அங்கே இருக்குது, ஹைதர் அலியினுடைய படம் அங்கே இருக்குது. திப்பு சுல்தான் வந்து இந்த ஏவுகணையினுடைய தந்தை அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம நாட்டில் உள்ள ஒரு மன்னரை நாம் மறந்துட்டோம், ஆனால் அவங்க கொண்டாடுறாங்க. யார் ஏவுகணையினுடைய முன்னோடி அப்படின்னு நினச்சி கலாம் அவர்கள் அங்கே போய் பார்க்குறாரோ அவருக்கே அப்போந்தான் தெரியுது அதனுடைய முன்னோடியே நாம தான் அப்படிங்கிறது. இது அவருடைய நூல்லையும் பெருமையாக அதை குறிப்பிட்டிருக்கார். அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் நூற்றாண்டு நான் சொல்கிறது. இவர்கள் கண்டுபிடித்ததாக சொன்னது 19ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு முன்பே 1 நூற்றாண்டுக்கு முன்பே நம்முடைய திப்பு சுல்தான் இடத்துல அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய டெக்னாலஜி அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த தொழில்நுட்பம் ஆங்கிலேயர்கள் நம்முடைய திப்பு சுல்தானை அழிக்கவே முடியல, அவ்வளோ பயந்துருக்காங்க. மைசூர் வார் 1, மைசூர் வார் 2, மைசூர் வார் 3 இந்த மூன்றுலேயுமே வந்து திப்பு சுல்தான் வெற்றி பெறுகிறார். ஆங்கிலேயர்களால் திப்பு சுல்தான் ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் என்னென்னா இவரிடம் இருந்த அந்த ஏவுகணை மூங்கில்ல அந்த கணுக்களுக்கு நடுவில் மருந்தை வைத்து நம்ம அம்பு விடுவோங்க இல்லையா, அந்த மாதிரி அம்பு மாதிரி விட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஆயுத கிடங்கையில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் அவர் வந்து தீப்பற்றி எரிய வைத்திருக்கிறார். மூங்கிலுக்குள்ளே ரொம்ப வெடி மருந்து ரொம்ப இருத்தி அழுத்த முடியாது, ஒவ்வொரு மூங்கிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப தூரமும் போக முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு திப்பு சுல்தான், இரும்புலையே ஒரு நீல கம்பி மாதிரி தயாரிச்சிருக்கார். அந்த மருந்தை உள்ளே வைக்கிற அளவுக்கு இரும்பு மாதிரி ஒரு கம்பியில் வைத்து நான் ஏற்றி அந்த ஏவுகணை ஏவுறதுக்குன்னே மரத்தாலான மாட்டு வண்டி மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கார். அதில் இருந்து கொண்டு இழுத்து விசையோடு இருக்கிற போது அது அவருடைய கோட்டையும் தாண்டி அவர்களுடைய எல்லையும் தாண்டி குறி வைத்து சரியாக அங்கே போய் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் தகர்த்திருக்கிறது. அப்படி அவர் கண்டுபிடித்தார். அப்போ அங்கே கவர்னராக இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தானினுடைய அமைச்சர்களெல்லாம் தங்களுடைய கைகளுக்குள் வைத்து கொண்டு நயவஞ்சகமாக துரோகத்தின் மூலமாக அந்த கோட்டை கதவுகள் திறந்து விடப்பட்டு உள்ளே வந்துதான் அவரால் திப்பு சுல்தானை வீழ்த்த முடிந்ததே தவிர வீரத்தால் அவரை வீழ்த்தவே முடியவில்லை, துரோகத்தால் தான் அவரை வீழ்த்துகிறார். வீழ்த்தினோடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கைப்பற்றின முதல் இது என்ன தெரியுமா, நம்முடைய ஏவுகணைகளைத்தான் முதல்ல அவர் கைப்பற்றுறார். அதுலேயும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகான்னு ஒரு பகுதி இருக்குது, சிவன்முகா அப்படின்னு
அந்த இடத்துல இன்றைக்கி அகலாராய்ச்சி பண்ணி பார்த்தா மண்ணுக்கடியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏவுகணைகள் அங்கே இருக்குது. மண்ணை தோண்டி பார்த்தா அகலாராய்ச்சி எல்லாமே திப்பு சுல்தான் ஆங்கிலேயருடைய கையில் கிடச்சிடக்கூடாதுங்கிறக்காக மண்ணுக்கடியில் புதைத்து வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தானை அரெஸ்ட் பண்ணவுடனே கைது பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மொத்த ஏவுகணைகளையும் கைப்பற்றுதாங்க. ஒன்று விடாமல் அது அப்படியே லண்டனுக்கு போகுது. அங்கே ஆராய்ச்சி இது என்ன ஆயுதம், இது எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க, இதை எப்படி ஏவுறாங்க, உள்ளே என்ன மருந்தை வைக்காங்க அப்படிங்கிறலாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் முதல்ல நான் சொன்னேன் அந்த வில்லியம்ங்கிறவர் எப்படி ஏவுகணையை இருக்க வேண்டும், அவருடைய மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு சொன்னார் இல்லையா. அவர்கள் எங்கிருந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றார்கள் என்றால் நம்முடைய இந்தியர்களிடமிருந்து, திப்பு சுல்தான் என்ற வீரனிடமிருந்து தான் கற்றார்கள் என்பதை மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய நூலிலே கூட பதிவு செய்திருக்கிறார். ஆக ஏவுகணையின் வரலாற்றுக்கு விதை போட்டவர்களே நம்முடைய இந்தியர்கள் என்பதை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.